ஸ்பின் பண்ணிடலாமா? ஸ்பின்னிங் கைஸ் நம்மளுக்கு எப்பயும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கான் அழுத்திக்கிட்டிங்கன்னா நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஹலோ கைஸ், ஸோ எவ்வளோ நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கிரேட் இப்போ வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரன்வீர் சிங்க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு செலிப்ரிட்டியை வச்சு பண்ணுற ஒரு கிரேட்டு ஓப்பனிங். இது எந்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்கும், எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபேவராக இருக்குன்றது தெரில. ஸோ நம்ம இப்போ கிரேட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ கிரேட்டு நம்ம இது வந்து லக்கி ஸ்பின்னாக தான் கொடுத்துருக்காங்க. லக்கி ஸ்பின்னாக கொடுத்ததில் ரிவார்ட்ஸ்லாம் நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ரிவார்ட்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரிவார்ட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு, அப்புறம் இது பார்க்க தீபிகா படுகோனே கொலாபரேஷன் மாதிரி கூட, ரன்வீர் சிங் கூட மேட்ச்சாக இருந்துச்சு, பட் இது தீபிகா படுகோனே மாதிரியாக தெரில, ஏதோ ஒரு படுகோட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ M4 பக்கி, அப்புறம் ஒரு லெஜெண்டரி அவுட்ஃபிட்டு, ஒரு கிளைடர். கிளைடர் தான் வெறியாக இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து விசிட் பண்ணி பார்த்துறேன், பட் கண்டென்ட் நம்ம எடுக்கணும்ல, ஸோ அதுக்காக இருக்கும். பைசன் ஸ்கின் வெறியாக இருக்குது. பைசன் ஸ்கின் இப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. மேபி அது வந்து உங்களோட லக்கை பொறுத்திருக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதும். பட் ஒரு அப்கிரேடபிள் ஸ்கின்னு கொடுத்து மினி மெட்டீரியல் மட்டும் கொடுக்குறது நல்லா இல்லை. நாட் ஃபேர், ஐ டோன்ட் லைக் இட். இந்த கிரேட்டை எத்தனை பேர் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரில, பட் ஓப்பன் பண்ணால் மோஸ்ட்லி எல்லோரும் மெட்டீரியல் கண்டியூவும் பண்ணுவாங்க. இதில் மெட்டீரியல் கிடைக்காம மினி மெட்டீரியல் வச்சுட்டு இதை எத்தனை லெவல், 5 லெவல் இருக்குது, அது எப்படி ஓப்பன் பண்ணுவாங்கன்றதும் எனக்கு தெரில. இது போக இங்கே லக்கி ஸ்பின் இருக்கா, ஸோ இதுக்காக மினி ஈவெண்ட் மாதிரி விடுவாங்களே. இந்த மினி ஈவெண்ட் மாதிரி டெய்லி ஓப்பன், டெய்லி லாகின், இத்தனை மேட்ச் முடிச்சா இத்தனை இது ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தீபிகா படுகோனோட இதில் இருக்குது. ப்ளே 1 கிளாசிக் மேட்ச், 3 மேட்ச், 5 மேட்ச், அந்த மாதிரி நம்ம ஜென்ரலாக தீபிகா படுகோனோட இதில் எல்லாமே இருக்குது. ஸோ இது, ஸோ இதில் ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு அந்த பைசன் ஸ்கின் ஃப்ரீயாக கிடைக்கும் நான் உங்கள்கிட்ட சொன்னல, அந்த பைசன் ஸ்கின்னு இந்த கிரேட்டில் தான் கிடைக்க போகுது. ஏன்னா இது நம்ம டெய்லி லாகின் பண்ணால் இந்த மாதிரி டெய்லி லாகின் இவ்வளோ மேட்சஸ் இது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இதை நான் சொல்லி புதுசாக ஏதோ சொல்கிற மாதிரி இல்லை. அந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் கிடைக்கும்ல, அதை ரிவார்டை வச்சு நம்ம இங்கே ஒரு கிரேட் ஓப்பன் பண்ண போகிறோம். இது 20 டோக்கன் இருந்தால் ஓப்பன் பண்ணால் இந்த கிரேட்டுக்குள்ளே பைசன் அப்கிரேடபிள் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே டைம் லிமிட் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த ட்ரெஸ் மட்டும் டைம் லிமிட்டில் இல்லாமல் பர்மனெண்ட்டில் கொடுத்து வச்சுருக்கான். பைசன் ஸ்கின்னும் இதில் பர்மனெண்ட்டில் கொடுத்து வச்சுருக்கான். வேறு மாதிரி இதில் லக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பைசன் ஸ்கின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பைசன் ஸ்கின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 5 லெவலு. ஹிட் எஃபெக்ட் நல்லா இருக்குது, பட் கில் ஃபீடு எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஆர்பியில் கொடுக்குற கில் ஃபீடு மாதிரி இருக்குது. நீங்களே வேணால் பாருங்கள், ஆர்பியில் கொடுக்குற கில் ஃபீடு மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு எனக்கு கில் ஃபீடு பிடிக்கல, பட் ஸ்கின்னு பார்க்க பங்கமாக இருக்குது, வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பைசன் ஸ்கின் பிடிச்சவங்களுக்கு ஒரு ஹிட் எஃபெக்டோட ஒரு ஸ்கின் கிடைக்குது. மேபி அது ஃப்ரீயாக கிடச்சி அவங்கள்ட்ட மெட்டீரியல் இருந்து அப்கிரேட் பண்ணாங்கன்னா நினச்சி பாருங்கள். வேற மாதிரியா இந்த கிரேட்டை யார் யார் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிரேட்டை ஸ்பின் பண்ணாங்க உங்களுக்கு 10 UC கிடச்சிச்சு அப்படின்றத கூட எனக்கு கமெண்ட் பண்ணி விட, எனக்கு இன்ஸ்டாகிராமில் கூட சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்ட வீடியோ வாட்ஸ்அப்பில் கூட வாங்கிக்கலாம், இல்லைனா என்னோட மெயின் ஐடி தரேன், அதில் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நான் உங்களோட ஸ்பின் வீடியோவை நான் எனக்கு கண்டென்ட்டாக போட்டுப்பேன். ஸோ இப்போ நம்ம ஒரு 10 UC ஸ்பின் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த கிரேட்டே வந்து லக்கியாக இருக்குன்ட்டு. ஸ்பின் பண்ணிடலாமா? ஸ்பின்னிங் கைஸ் நம்மளுக்கு எப்பயுமே அந்த பெயிண்ட் எடுப்போம். இது என்னது, இதை வச்சு என்ன வாங்க முடியும்? ஓ, இதை வச்சு 300 கலெக்ட் பண்ணுறேன், அதை வாங்க முடியுமா? வேஸ்ட்டு கைஸ், வேஸ்ட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், மிஸ்டேக் இல்லாமல் இருக்கலாம். நான் புதுசாக இது கண்டென்ட் மேக் பண்ணலாம், இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நம்மளும் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு மறக்காமல் லைக்கு கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேனலை சொல்லி ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருங்க. நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். டாடா, பை பை, சி யூ, லவ் யூ ஆல்.